நாலு பூதங்களை வச்சு அறிவிக்கிறக்கு அறக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்கில வச்சு இந்த பணவர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லடா காதல மொத்தமும் மறந்து போச்சு, எடுத்துக்குறா. இந்தாங்க பாஸ், சூடு ஆறு மணி சாப்பிடுங்க. போண்டா திண்ணி பண்ணாரு, பேச வேண்டிய டைலாக் எடுத்துக்குறா. பாஸ், நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர் கான் மாதிரியோ ஒரு சகப்பு பீஸ் பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர், சேம் பர்சனாலிட்டி, சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி. அதனாலதான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. அஞ்சு வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ ஃபிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. அஞ்சு வயசுல நீ கிணத்துல தவறு விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல, எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது ராஜா தானே? அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெர்ராக்க பாக்குறேன். லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டைலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டா பாடுறீங்க. பாஸ், அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான். சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா, யாரடி என் கண்ணே, தொப்பை மீது தூங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால். எல்லாம் ரெடியா இருக்கடா. ரெடி பாஸ். பாஸ், நாம ஊத்துற இந்த எண்ணெய் மேல தங்கப்பழம் காலை வச்சு வலிக்கு விழுவாங்க. நீங்க காப்பாத்துற மாதிரி கட்டி பிடிச்சு பாடிட்டு வச்சுல உங்க லவ் ஒர்க் அவுட் பண்ணிக்க பாஸ். நாம கஷ்டப்பட்டு ரோடு போட்டு பஸ் விட்டா இவன் ஈஸியா ஏறி ஆறு அடிக்கிறானு. உன்னை கொல்லாம என்ன பாத்துக்கிட்டே இருக்க? தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு சொலுக்க சொல்லுக்க. தங்கப்பழம் தங்கப்பழம் நில்லு தங்கப்பழம், எனக்கு நிறைய வேலை இருக்குமா, கொஞ்சம் ஆளை விட்டுருமா. ஐயோ வர வேண்டாம், நான் சுளுக்க எடுக்கிறேன், வாடி. அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ணாம ஏமாத்திட்டு போயிட்டேன், இன்னைக்கு பகல் உன்ன மசாஜ் பண்ண வைக்கிறேன். என்னடா திருக்கிற இருபத்தி ரெண்டு அப்ப ரெண்டு இன்ச்சு ஏத்தணும். ஐயோ இப்போ பின்னால போ. தேங்க்யூ தங்கப்பழம். ஏய், பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. முப்பத்தி ரெண்டு அப்போ நால ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இத அவசியம் அளக்கணுமா?
கொண்டு திறந்தோல. சரி அப்பா 38 அப்ப 2 இன்ச் இருக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்படம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநீர் கூட வா சிரமம் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒண்ணேக்கா சிரிக்காதடி சின்ன பையமோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு காட்டுறேன். இதோப்பா இதோப்பா. என்ன பாக்குற இந்த 6 பேக்ல? நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டா கொலுசு குஞ்சமுன்னு ஒன்னு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கண்டி. 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு கிடையாது. தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூமெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் 4 மூமெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல, எனது எல்லாமே நியூ மூமெண்ட். ஒன்னு எடுத்து வரேன் பாக்குறியா? ஏய் தரா. ஜிகடு பாம்பு பூம் பாயா, ஜிகடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகடு தாம்பு பூம் பாயா, ஜிகடு தாம்பு பூம். ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏண்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிழியலன்னா நேர மூமெண்ட கிழிகின்னு கிழிச்சிருப்பேன். அம்மா, சிவ பூஜையில கருங்குரங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி, இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுக்கன்யா தொப்புள்ள பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புள்ள பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கணிப்பட போகுதையா சின்ன கவுண்டர்? இன்று கொந்த உள்ள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரி புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா, நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மைய குடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் குடுக்காம வேற சேனல் குடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். குடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு எழுச்சாப்பைய மாட்டாப்பையா போறேன் சார்? அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தன வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்பேன்? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன்மிசி வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிகிரி பண்ணியும் நடிப்பேன் சார். அடிகாந்தா அல்லேலி குடுத்துற அடிகாந்தா மோசம் அடிகாந்தா மோசம் அடிகாந்தா. இவ்வளவு ஏன் சார்? புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா பெரிய வித்துவான ஒரு கே. யோசிக்கிறத பார்த்தா நமக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போலக்குது. ஏய் எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தண்ணி கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ பாஞ்சாலி 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 பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார், இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறான். பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறானே. அத்தடி எத்தனாவது படிச்சிருக்கணும் கேட்டா தூங்குற? என்ன படிப்ப கேட்டா தூங்குற? இதான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். மேனேஜர் இல்ல, இன்னைக்கு நம்ம தான் டாக்கீரோ.
கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணு ஒண்ணா அனுப்பு. சாரி சாரி. ஏய் பளிங்கி, என்னடா அதிருது இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா இடை இங்கேயில இருக்கு. போங்க. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்முக்குலமா போயிருக்கணு, இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நயந்திரான் சொல்லி நம்மள காலிவன பாத்துட்டாலே. வாதெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது, ஆசிரமத்தில் அமரு. ஓ திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி சார். நியூஸ் வாசிக்க தானே? வேற எதமா நினைச்சிட்ட? யூ ஆர் இங்க அப்பாயின்மெண்ட். தேங்க் யூ சார். இந்த சொட்ட மண்டே இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துறே. ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுலே. என்னடா வியாபாரம் பண்ற கடையே குப்பையை போட்டு வச்சிருக்கிய? ஐயா பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது, குப்பையை கட்டுறதுக்கு ஒரு பாட்டில் ஈயா ஒரு பாட்டில் கொசுவும் தெரியுது. புளிய கொண்டு அரைச்சி டீ போட நீயே ஊருக்குள்ள சொல்லிவிடுவண்டி. ஆஹா, மேல்ட்டு 5000 ரூபாய் கை நீட்டி வாங்கினது தப்பாவில் போச்சு. ஒருவேளை நம்ம ரகசியத்துக்குள்ள போய் இவ்வளோ போட்டு விட்டுருக்குமோ? டேய் என்னடா எழுதிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதானடா திருக்குறளில் சாலமே பாப்பையாவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தாண்டா. ஐயோ கொண்டா. கே 3 யூ இது மாதிரி சொல்றேன் சொன்னியே, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ற மூஞ்சியா இது? டேய் தமிழா இருந்தா அண்ணனுக்கு வந்துரும்டா, அண்ணனுக்கு அயல் நாட்டு மொழி ஆகாது. நான் சொல்றத கேட்டுக்கிறேன்னு என்ன புரியுதா இல்லையா? அண்ணா அண்ணா உங்களுக்கு தான் தெரியாது இல்லண்ணா, படிச்ச பொண்ணு போகுது அதுகிட்ட கேளுங்க. டேய் என்ன தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுவே. ஒண்ணுமில்லனே, இந்த அனுப்பி வைக்கிறேன். சொட்டகிட்ட மாட்டிக்கிட்ட அண்ணே, டீ காபி சாப்பிடுறீங்களா? அண்ணே வெயில் இருப்பாரு, இருக்கு அதே மோர் குடிக்க அலையிறாரு. வாரனே இங்கரு, சூசு பெரிய எண்ணி வச்சிருக்கேன், எடுத்து திண்ணேன்னு வச்சுக்க. அப்படி நாக்க இழுத்து வச்சு கொள்ளுக்கட்டையால சுட்டு விட்டுருவேன். வெளியே வாங்கல. என்னமா உங்களுக்கு மனசாச்சு இல்லையா? என்னமா சொல்ற? என்ன என்னமா? இவளுக்காகத்தான் ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை போட்டோம். நம்ம லெட்டர் கொடுத்தோம் சொல்லுவோம் அடிக்க வாரா, அவ லெட்டர் கொடுத்தோம் சொல்லுவோம் சிரிக்கிறா. இதை இப்படி விடக்கூடாதே, ஆட்டத்தை கிளச்சு காட்டுறேன். அழகு மாப்பிள்ள டென்ஷன் ஆகுற, அதுலடா மாப்பிள அந்த லெட்டர் கொடுத்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்குடா. அதான் அண்ணே, ஏனே லெட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏப்பா என் மேல என்ன அப்படி அக்கற? உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நீங்க வேற நான் வேறையா? அண்ணே அன்னைக்கு லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லிச்சா? நம்ம லெட்டர் கொடுக்கணும் சொல்லவுமே திட்டுனா, இவ லெட்டர் கொடுத்தான்னு சொல்லவும் சிரிச்சா,
இதை இப்படி விட்டோம்னா இவன் இங்கேயே செட்டில் ஆயிடுவேன். முதல்ல விரட்டுறதுக்கு வழியே பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், எனக்கு அர்த்தம் தெரியல மாமா, நான் படிக்கிற காலேஜ்ல டீச்சர்ட்ட கேட்டு வந்து சொல்றேன் மாமான்னு சொன்னுச்சு. டேய் மாப்ளா, எனக்கு பயமா இருக்குடா. சும்மா டேய், பெரிய மேட்டர் ஆயிடும்டா. டேய், அப்படி என்ன அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு? ஒண்ணுல ஒண்ணுல. டேய், கேக்குறல்லடா. ஒண்ணுலன்னு சொல்றல்ல. சும்மா தான்டா கேட்டேன். அது ஏண்டா, இந்த அழகு இருக்கும் போது அந்த அழகு தேவதைய பார்க்க விட்டுருவேனா? என் எழுவ கூட தாண்டி எவனும் பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பாப்பேன். ஏண்டா, அந்த பயலில வெட்டி பயலில கடையில உட்கார வைக்கலான்னு எத்தனை சொல்றது? பயந்தா? எனக்கு பயமா தாண்டா இருக்கு. உள்ள போடா. ஐயோ அண்ணே, அங்க பாருங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இதே நானா இருந்தா அந்த ரெண்டு பேர்த்த அடிச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து ரெண்டே நாளையில ரெண்டு பிள்ளை பத்து கொடுத்துருப்பா. இவ்வளவு கோவக்காரன் அவ்வளவு மாறிட்டேன். இந்த இது பண்ண முறுக்கு. பாரு நீ ஒரு 20 ரூபா இருந்தா கூட கடைக்கு மண்ணெண்ண வாங்கி ஊத்திட்டு காலில் தாரே. அப்பப்பா, என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. ஒரு விஷயம் சொல்றேன். என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா சொல்றா சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய், ஏங்கிட்டே வா. அண்ணே, பழக்க வழக்க வேற தொழில் வரணே. டேய், நீ என்னமோ அம்பானிக்கிட்ட வேலை வாக்குறப்பல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்க இல்ல கிளம்பவா? டேய், என்னடா இதுக்கு போய் கோச்சு? வாடா என் தங்க ராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய், இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேரா போலீஸ் பிடிச்சு பேசினே. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாயா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையில அடிச்சு உடைச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சுச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட். இத வேற தெரியாம திருடி திருடி தின்னு டரு டருன்னு போகுது. இப்படி இப்படி போகுது. மானத்தை வாங்க. அத விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பு இருக்குனே. என்னடா சொல்ற? ஆமானே, அந்த சேரா இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனாருல, கைலோட அப்பா தானே புடிச்சிட்டு போனாங்க. கைலோடைய அப்பாவா? அத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட்டு விட்டுக்கிட்டு இருந்தோம். டேய், உடனடியா நம்ம கடையை பக்கத்தூருக்கு மாத்திரம், அங்க இருந்துகிட்டு பொண்ணுகளை சைட் அடிக்கிறான். வாடா.